எழுதிய நற்செய்தி நூல் 22 அதிகாரம் 39 முதல் 46 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபமாடினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜபமாடினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார். அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த இனிய பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சாத்தானுடைய எண்ணம் எப்போதுமே இயேசுவை சிலுவைக்கு போகாமல் தடுப்பதாகவே இருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றது சாத்தான் கிடையாது, தேவனே அதை செய்தார். இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவன் தெரிந்து கொண்ட பலி. சாத்தான் 3 முறை இயேசுவை சோதித்த பொழுது அவருடையதை, சிலுவைக்கு செல்லும் முன்பதாகவே அவருக்கு சொந்தமானதையே அவருக்கு தர முயற்சித்தான். குறிக்கப்பட்ட ஒரு நேரம் இருந்தது. அந்த நேரத்தோடு சாத்தான் இயேசு சிலுவைக்கு செல்லும்படியான நோக்கத்தை தடுக்கும் விதத்தில் செய்த எல்லா முயற்சிகளையும் நிறுத்த வேண்டிய ஒரு நேரம். அந்த வேளைக்கு முன்பதாக இயேசு கெத்செமனை தோட்டத்தில் அதிகமாக போராட வேண்டியிருந்தது. அந்த போராட்டத்தின் முடிவிலேயே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். இயேசு வெற்றி வேந்தராக தோட்டத்தை விட்டு வெளியே வந்து சில மணி நேரங்களிலே சிலுவைக்கு சென்றார். அந்த போராட்டம் இயேசுவுக்கு எப்படிப்பட்ட போராட்டமாயிருந்தது? மாற்கு 14:34 என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவ்வளவு பெரிய போராட்டம் இயேசுவுக்கு இருந்தது. சீடர்களில் 8 பேர் கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலேயே நின்று விட்டார்கள். 3 பேர் இன்னும் கொஞ்சம் அருகிலே சென்றார்கள். ஆனால் இயேசு மாத்திரமே தோட்டத்திற்குள் முழுவதுமாக சென்று தனியாக நின்று இருளின் அந்தகாரத்தோடு போராடினார். எல்லாவற்றையும் அறிந்திருப்பது தேவனுடைய தன்மைகளில் ஒன்று, ஆம்னிசியன்ஸ். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்த காரியம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்ற தன்மையை சிறப்பான விதத்தில் காட்டுகிறது. தேவன் அவர் செய்து கொண்டிருந்த காரியத்தில் முழுவதுமாக ஈடுபட்டிருந்தாலும் அதே சமயத்தில் அவருடைய பிள்ளைகளை, அவர்களின் தேவைகளை குறித்ததான கரிசனையை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். தன் சீடர்களுக்கு எப்போதுமே போதிக்கிறவராக இருந்தார். தன்னுடைய மிகுதியான போராட்டத்தின் மத்தியிலும் அப்படி செய்தார். இங்கு இயேசு கிறிஸ்துவை நாம் பாடுகளின் மத்தியில் காண்கிற அதே வேளையில் நம்முடைய சோதனைகளை எப்படி நாம் சந்திக்க வேண்டும் என்பதனை பார்க்கப் போகிறோம். அவர் சந்தித்த சோதனைகள் எந்த மனிதனும் சந்தித்தராத சோதனைகள். ஆனாலும் அதிலிருந்து சில கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அடுத்து வருகிற சில தினங்கள் நாம் இந்த காரியங்களை தியானிக்கப் போகிறோம். அவர் உங்களையும் என்னையும் குறித்து எப்போதுமே சிந்திக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வருகிற சோதனைகள் அவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். உங்களை உள்ளும் புறமுமாக அறிந்த தேவனாயிருக்கிறார். ஆகவே உங்கள் நம்பிக்கை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்துவிட்டு அவர் தருகின்ற சமாதானத்தை உங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை எங்கள் முழு மனதோடு போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். பல வேளைகளில் எங்களுக்கு நடக்கின்ற காரியங்கள் உமக்கு தெரியாது என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் எங்களை முழுவதுமாக அறிந்த தேவனாயிருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எங்களுடைய தேவைகள் என்னவென்பதையும் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய நினைவுகளையும் அறிந்த தேவன் நீரப்பா. அதை இன்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியாய் எங்களோடு பேசினபடினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை